திமுகவில் இணைய போகும் பிரபல நடிகர். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. திமுக தலைவர் மு கருணாநிதி மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் தொண்டர்கள் மு க ஸ்டாலின் கட்சி தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தற்போது திமுகவின் செயல் தலைவராக இருக்கும் ஸ்டாலின் கருணாநிதியை அடக்கம் செய்வதற்காக போராடி இடம்பெற்றதை தொடர்ந்து அவர் திமுக தொண்டர்கள் மனதில் மட்டுமின்றி தமிழக மக்கள் மனதிலும் குடியேறிவிட்டார். மேலும் கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ள ஸ்டாலின் முக்கிய நபர்கள் சிலரை கட்சியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் விரைவில் திமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரும் தற்போது திமுக சார்பில் கருணாநிதி மறைவையொட்டி நடத்தப்படும் அஞ்சலி செலுத்தும் விழாக்களில் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அந்த வகையில சமீபத்தில் கோவையில் மறக்க முடியுமா கலைஞரை என்ற தலைப்பில் கருணாநிதிக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பார்த்திபன் கலைஞர் குறித்து தனது நினைவலைகளை பகிர்ந்து கொண்டவர் ஸ்டாலின் குறித்து புகழ்ந்து பேசியதோடு கீழே அமர்ந்திருந்த ஸ்டாலினை மேடைக்கு அழைத்து டானிக் தரப்போகிறேன் என்று கூறி கலைஞரின் அடையாளமான மஞ்சள் துண்டை அவருக்கு அணிவித்தார். பார்த்திபனின் இத்தகைய நடவடிக்கையால் அவர் விரைவில் திமுகவில் இணைய போவதாக கோடம்பாக்கம் முழுவதும் கிசுகிசுக்கப்பட்டாலும் பார்த்திபன் என்னவோ எனக்கு அரசியல் தெரியாது, ஆனால் அரசியல் குறித்து பேச தெரியும் என்று மட்டுமே கூறி வருகிறார். இப்படித்தான் கமல்ஹாசனும் கூட அரசியலுக்கும் தனக்கும் ஒத்து வராது என்று கூறி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன விவோஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.